Good morning, students. 12th standard, கணினி பயன்பாடுகள்ல second lesson, Adobe PageMaker பத்தி படிக்க போறோம். இந்த lessonல desktop publishingனா என்ன, PageMaker பயன்படுத்தி ஆவணங்களை உருவாக்குதல், உரை தொகுதியை உருவாக்குதல், உரை தொகுதியின் அளவை மாற்றுதல், Microsoft Word போன்ற பிற மென்பொருள்களில் இருக்கும் முறையை PageMaker ஆவணத்துல செருகுதல், உரையை வைக்க உரை தொகுதிக்கு பதிலாக சட்டங்களை பயன்படுத்துதல். டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்னா என்ன அப்படின்னா அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இது வந்து சுருக்கம் வந்து டிடிபி. இந்த டிடிபி மென்பொருளை பயன்படுத்தி ஆவணங்களுக்கான பக்கங்களை வடிவமைப்பு செய்ய முடியும். இன்றைய மென்பொருள் சந்தையில் கிடைக்கிற புகழ்பெற்ற டிடிபி மென்பொருள்கள் என்னென்னா அடோப் பேஜ் மேக்கர், அடோப் இன் டிசைன், குவார்க் எக்ஸ்பிரஸ் போன்றவை ஆகும். அடோப் பேஜ் மேக்கர் ஒரு அறிமுகம். அடோப் பேஜ் மேக்கர் என்பது ஒரு பக்க வடிவமைப்பு மென்பொருளாகும். இது அச்சிடுவதற்கு ஏற்ற வகையில் ஆவணங்களை வடிவமைக்க பயன்படுது. இதை பயன்படுத்தி சிறிய வணிக அட்டை முதல் பெரிய புத்தகம் வரை வடிவமைக்கலாம். பேனர்ஸ், விசிட்டிங் கார்டு, பத்திரிகை, புக்ஸ், ஃபோட்டோஸ் போன்றவற்றையும் வடிவமைக்கலாம். பக்க வடிவமைப்பு மென்பொருள கருவிகள் ஆவணத்தில் எளிதாக உரை மற்றும் வரைகலை வடிவங்களை சேர்க்க உதவுது. வரைகலை என்ன? கிராஃபிக்ஸ். எக்ஸாம்பிள், பேஜ் மேக்கரை பயன்படுத்தி ஒவ்வொரு பக்கத்திலும் கட்டுரைகள் மற்றும் படங்களை வைத்து ஒரு செய்தி மடலை உருவாக்க முடியும். உரைகளையும் படங்களையும் அடுத்தடுத்து மேலும் கீழுமாக எங்கு வேண்டுமானாலும் நம்ம நினைத்தபடி வச்சுக்கலாம். பேஜ் மேக்கர் ஆவணத்தை திறப்பதற்கு விண்டோஸ் 7ல ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் அடோப் பேஜ் மேக்கர் 7.0 பயன்படுத்தி திறக்கலாம். கீழ்கண்டவாறு பக்கத்தில் இருக்கிற மாதிரி அடோப் பேஜ் மேக்கர் சேனல் திரை தோன்றும். இதில் ஃபைல் எடிட் இருக்குது, அதுக்கப்புறம் டூல் பாக்ஸ் இருக்குது. புதிய ஆவணத்தை உருவாக்குது எப்படின்னு பார்ப்போம். பட்டிப்பட்டையில் ஃபைல் நியூ என்பதை கிளிக் செய்யணும், அல்லது கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் என் என்ற கீயை ப்ரெஸ் பண்ணோம்னா படத்தில் இருக்கிற மாதிரி டாக்குமெண்ட் செட்டப் உரையாடல் பெட்டி நமக்கு கிடைக்கும். உரையாடல் பெட்டியில் புதிய ஆவணத்திற்கு தேவையான அளவுகளை உள்ளீடு செஞ்சுக்கலாம். இதில் பேப்பர் சைஸ் லெட்டர் இருக்குது, நம்ம ஏ4 சைஸை செலக்ட் பண்ணிக்கலாம். டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஓரியன்டேஷனில் டால் வைடுன்னு இருக்குது. நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் எம்எஸ் வேர்டில் படிச்சிருக்கோம். டாலுங்கிறது போர்ட்ரைட், வைடுங்கிறது லேண்ட்ஸ்கேப். அப்புறம் நம்பர் ஆஃப் பேஜஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். மார்ஜின்ஸும் டாப்பு பாட்டம் அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். டார்கெட் அவுட்புட்டு ரிசல்யூஷன் 300 இருக்குது, நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கம்போஸ்டு பிரிண்டரும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்பிஎஸ் டாக்குமெண்ட் ரைட்டர் ப்ரெசண்டாக இருக்குது. பேஜ் மேக்கர் ஆவண சன்னல் திரை இப்போ படத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. இதில் டார்க் கலரில் எடுக்கிறது பிளாக் பார்டர், அதுக்குள்ளே இருக்கிறது உரை ஆவணத்தை அச்சடிப்பதற்கான பேஜ் மேக்கர் பேஜு. அப்புறம் டைட்டில் பார், இதில் அடோ பேஜ் மேக்கர் 7.0 அப்படிங்கிறது இருக்குது. டைட்டில் வந்து இல்லை. அது கீழே மெனு பார் இருக்குது, அதில் ஃபைல் எடிட், லே அவுட், டைப், எலிமெண்ட், யூட்டிலிட்டிஸ், வியூ, விண்டோ, ஹெல்ப் போன்ற பட்டிகள் இருக்கும். அதுக்கப்புறம் கருப்பு நிற எல்லை கோட்டிற்கு உள்ளே இருப்பது ஆவணத்தின் பக்கம், வெளியே இருப்பது ஒட்டுப்பலகை. இந்த ஒட்டுப்பலகையில் வைக்கப்படும் எதுவும் ஆவணத்தை அச்சிடும் போது அச்சில் வராது. இது தற்காலிகமாக நம்ம வச்சுக்கலாம் ஒட்டுப்பலகையை பயன்படுத்தி. அதுக்கப்புறம் நம்ம இந்த கருவிப்பட்டை இருக்குது. இந்த கருவிப்பட்டையில் பாயிண்டர் டூல், ரொட்டேட்டிங் டூல், லைன் டூல், ரெக்டாங்கிள் டூல், எலிப்ஸ் டூல், பாலிகான் டூல், ஹேண்ட் டூல் போன்றவை இருக்கும் படத்தில் இருக்கிற மாதிரி. அப்புறம் ரைட் சைடில் இருக்குது டெக்ஸ்ட் டூல், க்ராப்பிங் டூல், கன்ஸ்ட்ரெயின்ட் லைன் டூல், ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல், எலிப்ஸ் ஃப்ரேம் டூல், பாலிகான் டூல்லாம் இருக்குது, ஜூம் டூலும் இருக்குது. அடுத்தது கருவிப்பட்டியில் உள்ள கருவிகளுக்கான விசைப்பலகை குறுக்கு வழிகள் என்னென்னா பாயிண்டர் டூலில் F9, ரொட்டேட்டிங் டூலில் ஷிஃப்ட் ப்ளஸ் F2, லைன் டூலில் ஷிஃப்ட் ப்ளஸ் F3 அப்படின்னு நிறைய இருக்குது. ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூலில் ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் F4 இருக்குது. கருவிப்பெட்டி, பணிக்குறிகள் மற்றும் அதன் பயன்களை பார்ப்போம். இது 5 மார்க் கொஸ்டினில் வரும். பாயிண்டர் டூல் இது வந்து ஏரோ மார்க்கில் இருக்குது, சுட்டுக்குரிய ஏரோ தான். பயன் வந்து உரை மற்றும் வரைகலை படங்களை தேர்ந்தெடுக்க, நகர்த்த,
அளவை மாற்றுவதற்கு டெக்ஸ்ட் டூல்ங்கிறது கருவிப்பெட்டியில் வந்து டீயில் இருக்குது, டீங்கிற பணிக்குறியில் இருக்குது. அது வந்து உரையை உள்ளிட தேர்ந்தெடுப்பதற்கு பதிப்புக்க பயன்படுது. ரொட்டேட்டிங் டூல் வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. சுட்டுக்குறி வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்குது, பொருள்களை தேர்ந்தெடுக்க மற்றும் சுழற்ற, அது சுழற்ற சிம்பிள் மாதிரி இருக்குது. கிராப்பிங் டூல் அப்படிங்கிறது நம்ம இப்போ ஃபோனில் கூட நம்ம ஃபோட்டோ எடுத்தால் கிராப்பிங் பண்ணுறோம்ல, அதே சிம்பிளில் இருக்குது. வரைகளையை ஒழுங்கமைக்க பயன்படுது. லைன் டூலுங்கிறது நேர்கோடு வரைவதற்கு பயன்படுது. கன்ஸ்ட்ரெயின் லைன் டூல் அப்படிங்கிறது அதில் ஒரு கோடும் சைடில் ஒரு நேர்கோடும் இருக்கும், ப்ளஸ் சிம்பிள் தான் குட்டுக்குறி. கிடைமட்டமாகவும் செங்குத்தமாகவும் கோடுகள் வரைய பயன்படுது. ரெக்டாங்கிள் டூல் வந்து சதுரம் மற்றும் செவ்வகம் வரைவதற்கும், ஃப்ரேம் டூல் வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு, உரை மற்றும் வரைகலைகளை வைப்பதற்கான செவ்வகங்களை வரைவதற்கும், எலிப்ஸ் டூல் வந்து வட்டம் நீள்வட்டம் வரைவதற்கும், எலிப்ஸ் ஃப்ரேம் டூல் உரை மற்றும் வரைகலைகளை வைப்பதற்கான நீள்வட்டம் வரைவதற்கும் பயன்படுது. எலிப்ஸ் ஃப்ரேம் டூல் உரை மற்றும் வரைகலைகளை வைப்பதற்கான நீள்வட்டங்கள் வரைய பயன்படுது. பாலிகான் டூல் பல கோணங்கள் வரைவதற்கும், பாலிகான் ஃப்ரேம் டூல் வந்து உரை மற்றும் வரைகளை வைப்பதற்கான பல கோணங்கள் வரையவும் பயன்படுது. ஹேண்ட் டூல் வந்து பக்கத்தை திரையை உருளல் செய்ய பயன்படுது.